ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹோட்டல் டேஸ்டில் சூப்பரான வெண்பொங்கல் எப்படி வீட்டிலே செய்கிறோன்னு சொல்லி பார்க்கலாம். வெண்பொங்கல் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: ஒரு கப்பு பச்சரிசி, அரை கிளாஸ் பாசிப்பருப்பு, ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சீரகம், ரெண்டு பச்சை மிளகாய், தேவையான அளவு நெய், கொஞ்சோண்டு இஞ்சி, கருவேப்பிலை. இப்போ பாசிப்பருப்பு பச்சரிசி ரெண்டையும் கழுவி எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு பச்சரிசி ரெண்டையும் குக்கரில் ஒன்றா போட்டு 5 நிமிஷம் வறுத்துக்கலாம். இப்போ பச்சை மிளகாயும் இஞ்சியும் சேர்த்துக்கிட்டு அரிசி எடுத்த இந்த கப்பில் 5 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து குக்கரை மூடி வெயிட் போடுறேன். இப்போ ஒரு பேன் வச்சுட்டு நெய் ஊற்றிக்கிறேன். நெய் காஞ்சதும் மிளகு சீரகம் போட்டுக்கிறேன். மிளகு சீரகம் வெடிக்கணும். இப்போ மிளகு சீரகம் வெடிச்சு வருது. முந்திரி பருப்பு போட்டுக்கிறேன். முதல்ல சொல்ல மறந்துட்டே, முந்திரி பருப்பு சேர்க்கணும். இதோட எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையை சேர்க்குறேன். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வதக்கணும். இப்போ தாளித்ததை வெண்பொங்கல் அப்படியே சேர்த்துக்கணும். மிக்ஸ் பண்ணிக்கணும் எல்லாத்தையும் ஒன்றா. இப்போ ஹோட்டல் டேஸ்ட்டில் சூப்பரான வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நான் தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுருக்கேன், நேற்று வச்ச வத்தக்குழம்பு எடுத்து வச்சுருக்கேன், உளுந்த வடையும் வச்சுருக்கேன். நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.